பெரம்பலூர் அருகே கனரா வங்கியில் பயன்படுத்தப்படும் படிவங்களில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் அதற்கு வங்கி மேலாளர் விளக்கமளித்திருக்கிறார் தமிழகத்தில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுவதாக அவ்வப்போது ஆங்காங்கே குற்றச்சாட்டு எழுவது தொடர்கிறது அந்த வகையில் தற்போது பெரம்பலூர் அருகே சேலத்தில் இயங்கி வரும் கனரா வங்கியில் பயன்படுத்தப்படும் படிவங்களில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர் பணம் செலுத்துவதற்கும் எடுப்பதற்கும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழி இடம்பெற்றுள்ள படிவங்கள் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிகிறது பெரும்பாலும் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியில் தமிழ்மொழி இல்லாத படிவங்கள் தரப்படுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் எனவே தமிழ்மொழியில் அச்சடிக்கப்பட்ட படிவங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இந்த வங்கியில முழுக்க முழுக்காங்க நான் பணம் கட்ட வரேன் எனக்கு வந்து என் மொழி தெரிஞ்சா எழுத முடியும் அதனால கண்டிப்பா இந்த இந்த வங்கி நிர்வாகம் தமிழக அரசு மத்திய அரசு இதை வந்து இந்த முறை ஒழிக்கணும் புகார் தொடர்பாக வங்கி மேலாளர் ஜெகநாதனிடம் கேட்டபோது தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் இதே நடைமுறைதான் இருக்கிறது என தெரிவித்தார் கடந்த வருடமே படிவம் நிரப்புவதில் மொழி பிரச்சினை இருந்ததால் வாடிக்கையாளர்களிடம் மனு கொடுக்க சொல்லியதாகவும் அந்த கோரிக்கை மனுக்களை மின்னஞ்சல் மூலம் மேலதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து விட்டதாகவும் மேலாளர் ஜெகநாதன் விளக்கமளித்துள்ளார் புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி